ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம விஜய் தேவேஷ் சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, சுண்டைக்காய் சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, சுண்டைக்காயில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நிறைய பேர் வந்து நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரதாக இருந்தால் மறக்காமல் விஜய் தேவேஷ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆள்ன்ற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போடுறோமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நோட்டிஃபிகேஷனில் வரனால தான் நாங்கள் எப்போ வீடியோ போடுறோம், என்ன வீடியோ பண்ணோம் உங்களுக்கு உடனே தெரியும். உங்களுக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் பக்கத்தில் இருக்க ஆள்ன்ற பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போனா தான் இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாது. ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புளித்த ஏப்பம், உடல் சோர்வு, மூட்டு வலி போன்றவைகளுக்கு சுண்டைக்காய் சிறந்த மருந்தாக இருக்கிறது. புளித்த ஏப்பம் வர்றதுக்கும், உடல் சோர்வு, மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி செய்கிறதுக்கு ஒரு நல்ல மருந்தாக வந்து இந்த சுண்டைக்காய் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. உணவில் அடிக்கடி சேர்த்து கொண்டால் மிகவும் நல்லது. இந்த சுண்டைக்காயை வந்து நம்ம உணவில் வந்து அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவுமே நல்லது. சுண்ட வற்றல் சூரணத்தை தினம் ஒரு தேக்கரண்டி மோரில் கலந்து ஒரு மாதம் காலை மாலை சாப்பிட்டு வந்தால் தொல்லை தரும் வயிற்று நோய்கள் இருந்து விடுபடலாம். இந்த சுண்டைக்காயை வந்து நம்ம வத்தலாக்கி அதை வந்து சூரணமாக ரெடி பண்ணி அதை வந்து ஒரு தேக்கரண்டி மோரில் கலந்து நம்ம ஒரு மாதம் ஃபுல்லாக காலையிலையும் சாயங்காலமும் ரெண்டு நேரமும் டெய்லியும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு இந்த தொல்லை தரக்கூடிய வயிற்று வலி பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. சுண்டைக்காய் சிறுநீரை பெருக்கும் தன்மை கொண்டது. சுண்டைக்காய் வந்து சிறுநீரை பெருக்கிற தன்மை வந்து இதில் இருக்குது. உடல் பருமனை குறைக்க உதவுகிறது. உடல் பருமனை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. காய்கறிகளில் மிகவும் சிறிய காயான சுண்டைக்காயில் பல்வேறு பயன்கள் மிகுந்துள்ளது. காய்கறியிலேயே ரொம்பவும் சின்ன காய் தான் இந்த சுண்டைக்காய். அதில் வந்து பல்வேறு வகையான பயன்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. சுண்டைக்காயில் உள்ள ரிப்போட்லோவின் வாய்ப்புண்ணையும் சொத்தை பல்லையும் சரி செய்ய உதவுகிறது. இதில் ரிப்போட்லோவின் இருக்கிறனால வாய்ப்புண்ணையும் சொத்த பல்லையும் சரி செய்கிறதுக்கு இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பார்கள். அதுபோல் பார்க்க சிறிய அளவில் இருந்தாலும் இதன் பயன்கள் நன்மை மிகுந்தவை. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு வந்து அந்த காலத்தில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க. அதுபோல் தான் இந்த காய் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சின்ன சைஸ், கடுகை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். ஆனால் இதில் வந்து நிறப்பலன்கள் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இது ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்தவை. இதில் வந்து மருத்துவ குணங்கள் எக்கச்சக்கமாக நிறைஞ்சிருக்கு. சுண்டைக்காயை உணவில் தினமும் அதிகம் சேர்த்து கொண்டால் நிறைய மருத்துவ பயன்கள் கிடைக்கும். இதை வந்து நம்ம உணவில் அதிகம் சேர்த்து கொள்றதுனால நமக்கு நிறைய மருத்துவ பயன்கள் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. வயிற்று பூச்சிகளை அகற்ற உதவுகிறது. நம்ம வயிற்றில் இருக்க பூச்சிகளை வந்து அகற்றுறதுக்கு இந்த சுண்டைக்காய் ரொம்பவுமே உதவியாக இருக்குது. உடல் சோர்வை நீக்குவதற்கு உதவுகிறது. நம்மளோட உடல் சோர்வை வந்து நீக்கிறதுக்கு இந்த சுண்டைக்காய் ரொம்பவுமே உதவியாக இருக்குது. சுண்டைக்காயில் சாப்பிடுவதால் 10 விதமான நன்மைகள் கிடைக்கிறது. சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு 10 விதமான நன்மைகள் மட்டும் இல்லாமல் அதில் இருக்க மருத்துவ குணங்கள், நற்பலன்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்குது. கடுகளவு சுண்டைக்காய் தான், ஆனால் அதில் கடலளவு சத்துக்கள் உள்ளது. சின்னதாக இருந்தாலும் அதில் சத்துக்கள் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. குரல் அடைப்பை சரி செய்ய உதவுகிறது. நம்மளோட குரல் அடைப்பை கூட சரி செய்கிறதுக்கு இந்த காய் ரொம்பவுமே உதவியாக இருக்குது. வயிற்று கிருமிகள் உள்ளவர்கள் வாரம் 3 முறை சுண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் வயிற்று கிருமி, மூலக்கிருமி போன்றவை அகலும். வயிற்றுல வந்து கிருமிகள் இருக்கிறவங்க வந்து வாரத்தில் 3 தடவை வந்து இந்த சுண்டைக்காயை சாப்பிட்டு வந்தாங்கன்னா குழம்பு வச்சு கூட சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நம்ம சூரணம் செஞ்சு மோரில் கூட கலந்து சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லாம். அந்த மாதிரி வாரத்தில் 3 முறை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க வயிற்றில் இருக்க கிருமியும் மூலக்கிருமியும் அகற்றுறதற்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. வீட்டு தோட்டங்களில் கொல்லைப்புறங்களில் வளர்க்கப்படும் நாட்டு சுண்டைக்காயை பச்சையாக சமைத்து உண்ணலாம். நம்ம வீட்டு தோட்டங்களில் தான் இந்த சுண்டைக்காயெலாம் வந்து ரொம்பவுமே அதிகமாக கிடைக்கும். கிராமப்புறங்கள்லேயும் ரொம்பவுமே அதிகமாக கிடைக்கும். இந்த நாட்டு சுண்டைக்காயை வந்து நம்ம பச்சையாக சமைத்து உண்ணலாம். காய்ச்சல் உள்ள பொழுது அதிக அளவு சுண்டைக்காய் சாப்பிட்டு வர காய்ச்சல் குறையும்.
காய்ச்சல் இருக்கவங்க வந்து இந்த சுண்டைக்காயை குழம்பு வச்சு சாப்பிடும்போது காய்ச்சல் குறையிறதுக்கு இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. செரிமானம் சார்ந்த அறிகுறிகளை குணமாக்க இந்த சுண்டைக்காய் உதவுகிறது. நம்ம செரிமானம் சார்ந்த அறிகுறிகளை வந்து குணமாக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. வயிறை சுத்தமாக வைத்துக்கொள்ள இந்த சுண்டைக்காயை சாப்பிடலாம். நம்ம வயிற்றில் எந்த கிருமியுமே இல்லாமல் ரொம்பவுமே சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த சுண்டைக்காயை வந்து நம்ம தாராளமாக சாப்பிடலாம். உடலில் உள்ள நோய்களை குணமாக்க உதவுகிறது. நம்ம உடலில் இருக்க எந்த விதமான நோயாக இருந்தாலும் அதை குணமாக்குறதுக்கு இந்த சுண்டைக்காய் ரொம்பவுமே உதவியாக இருக்குது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. நம்மளோட இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. கால்சியம், புரதம், இரும்பு உள்ளிட்டவை அதிகமாக உள்ளது. இதில் வந்து கால்சியம், புரதம், இரும்பு இந்த மாதிரி சத்துலாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. சுண்டைக்காய் இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி அஜீர்ணம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது. இதை வந்து இரத்தத்தில் இருக்க நச்சுகளை வந்து வெளியேற செஞ்சு அஜீர்ணம், மலச்சிக்கல் இந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை தரதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. இரைப்பையில் ஏற்படும் அழற்சி கணையத்தில் ஏற்படும் புண்களை குறைக்கும். நம்ம இரைப்பையிலிருந்து ஏற்படுற அழற்சியை போக்குறதுக்கும் கணையத்தில் வந்து ஏற்படுற புண்களை குறைக்கிறதுக்கும் இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது. சுண்டைக்காயில் விட்டமின் சி அதிகமாக உள்ளது. இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து இது சாப்பிட்றதுனால ரொம்பவுமே நல்லது. அதில் இருக்க விட்டமின் சி சத்தும் நமக்கு அதிகமாகவே கிடைக்குது. சுண்டைக்காய் செடி தமிழகத்தில் பரவலாக காணப்படும் ஒரு தாவரமாகும். இது வந்து தமிழகத்தில் ரொம்பவுமே அதிகமாக வந்து விளையுது. அதுவும் வந்து ஒரு தாவரமாக இருக்குது. இதை வாரம் இருமுறை சமைத்து சாப்பிட்டால் ரத்தம் சுத்தமடையும். இதை வந்து நம்ம வாரத்தில் ரெண்டு தடவை சமைச்சு சாப்பிடும்போது நம்ம ரத்தம் வந்து எந்த கிருமிகளும் தாக்காமல் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது. நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுகிறது. நம்மளை வந்து நாள் முழுக்க இந்த சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால நாள் முழுக்கவும் எனர்ஜெட்டிக்காக சுறுசுறுப்பாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. குடலில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது. நம்ம குடலில் இருக்க எந்த விதமான பிரச்சனைகளையும் சரி செய்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. சுண்டைக்காயை உலர்த்தி பொடியாக்கி சூரணம் செய்து நீரில் கரைத்து சாப்பிட்டு வந்தால் ஆசனவாய் அரிப்பு நீங்கும். சுண்டைக்காயை வந்து நம்ம காய வச்சு அதை பொடியாக்கி சூரணம் மாதிரி செஞ்சு நீரில் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா ஆசன நோய் அரிப்பு வந்து போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. முதிர்ந்த சுண்டைக்காயில் பழங்களை அரைத்து நெற்றியில் பற்று போற்றால் தலைவலி தீரும். நம்ம முதிர்ந்த சுண்டைக்காய் வந்து ரொம்பவுமே பழுத்துரும். அதை வந்து அரைச்சி நெற்றியில் வந்து ஒரு 10 மணி போட்டோம்னா தலைவலி வந்து தீர்றதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, சுண்டைக்காயில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவுமே பிடிச்சிருக்கு நான் வந்து நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும். இனியிலேருந்து உங்கள் உணவில் வந்து நீங்கள் வந்து சுண்டைக்காயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம விஜய் தேவே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். கமெண்ட் பாக்ஸில் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன், உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் இன்னிலேருந்து எப்போல்லாம் உங்களுக்கு சுண்டைக்காய் கிடைக்குதோ மறக்காமல் அதை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.